வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் டிடிஎம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ் சோ எல்லாருமே சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன் நானும் சிறப்பா இருக்கேன் சோ நம்ம டெய்லி யார பத்தியாவது சில இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ரீசெண்டா நான் இளையராஜா அவர்கள் கண்ணதாசன் அவர்கள் எஸ்பிபி எம்எஸ்வி ஜானகி அம்மா சுஷீலா அம்மான்னு இவங்கள பத்திலாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்லியிருந்தேன் இன்ஃபேக்ட் எஸ்பிபி அவர்களுடைய பார்ட் டூவும் போட்டிருந்தேன் ஜானகி அம்மாவோட பர்த்டே ஸ்பெஷலான பார்ட் டூவும் போட்டிருந்தேன் நீங்க இன்னும் அதை கேட்கலன்னா உடனே போய் கேட்டுருங்க அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க அப்போதான் எங்களுக்கு அடுத்த வீடியோவை கொடுக்கறதுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் உங்களுக்கு உடனே அப்டேட் வரும் அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அந்த வரிசையில இன்னைக்கு இன்னொருத்தரை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சுவாரஸ்யமான விஷயம் கொண்டு வந்திருக்கேன் அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கர்நாடிக் மியூசிஷியன் தமிழ் சினிமால கிட்டத்தட்ட 65 வருஷமா பாடிட்டு இருந்த எல்லாருடைய ஃபேவரட் லெஜெண்டரி சிங்கர் த ஒன் அண்ட் ஒன்லி கிரேட் சிங்கர் டி எம் சவுந்தரராஜன் அவர்களை பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன் எல்லாருமே இவரை ஷார்ட்டா டிஎம்எஸ் தான் கூப்பிடுவாங்க ஆனா டிஎம்எஸ் அவர்களுடைய ஃபுல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா தொகுழுவா மீனாட்சி ஐயங்கார் சவுந்தரராஜன் ஏன் எல்லாருமே ஷார்ட்டா டிஎம்எஸ்ன்னு கூப்பிட்டாங்கன்னு இப்போதான் தெரியுது ஓகே ஜோக்ஸ் அப்பா டிஎம்எஸ் அவர்கள் 24 மார்ச் 1923 தான் பிறந்திருக்காரு டிஎம்எஸ் அவர்கள் ஒரு கிரேட் கர்நாடிக் மியூசிஷியன் தமிழ் சினிமால ஒரு பெஸ்ட் பிளேபேக் சிங்கரா வளம் வந்திருக்காருன்னு தான் சொல்லணும் ஏன்னா 65 வருஷமா தமிழ் சினிமாவையே தன்னோட குரலால கட்டி போட்டாருன்னா சும்மாவா 60s 70s பீரியட்ஸ்ல எல்லாம் டிஎம்எஸ் அவர்களுடைய காலம்னு தான் சொல்லணும் ஏன்னா இவருடைய பாடல் இல்லாம ஒரு படத்தை பாக்குறது ரொம்பவே கஷ்டம் அந்த அளவுக்கு செம்ம ரீச்ல இருந்தாரு டிஎம்எஸ் அவர்கள் இதுவரை 10,000 அதிகமான பாடல்களை பாடியிருக்காரு 3,000 அதிகமான படத்துல பாடியிருக்காரு இப்போ நான் சொல்ல போற விஷயத்த நினைச்சா எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு ஆமாங்க டிஎம்எஸ் அவர்கள் எங்க ஊருக்காரரு விச் மீன்ஸ் அவர்கள் மதுரையை சேர்ந்தவரு டிஎம்எஸ் அவர்கள் மதுரையில தான் பிறந்திருக்காரு மீனாட்சி ஐயங்கார் அவர்களுக்கும் வெங்கட்டம்மா அவர்களுக்கும் 2வது பையனா பிறந்திருக்காரு இவரு சௌராஷ்டிரா பிராமின் ஃபேமிலிய சேர்ந்தவரு தனக்கு 7 வயசு இருக்கும் போதே மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் வந்து தன்னோட குரலை தயார்படுத்திக்கிட்டாரு இவர் கர்நாடிக் மியூசிக்க சௌராஷ்டிரா ஸ்கூல்ல இருந்த மியூசிக் டீச்சர் சின்ன கொண்டா சரங்கபாணி பகவதார் இவர்கிட்ட இருந்துதான் பேசிக் கர்நாடிக் மியூசிக்கும் கத்துக்கிட்டாரு இன்னும் நீங்க டிஎம்எஸ் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு தெரிஞ்சுக்கலாம் பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம் கோபாலகிருஷ்ணன் அவர்களோட இயக்கத்துல சிவாஜி கணேசன் மற்றும் சாவித்ரி இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடிச்ச படம் தான் கை கொடுத்த தெய்வம் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களோட இசையில கண்ணதாசன் அவர்களோட வரிகள்ல டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடின பாடல் தான் 1001 அம்மா இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு கேட்டுட்டு வாங்க தொடர்ந்து நம்ம டிஎம்எஸ் அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம் ஒருத்தியம்மா நீ உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ பார்வையிலே குமரியம்மா பழக்கத்திலே குழந்தையம்மா 1001 நீ ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ பார்வையிலே குமரியம்மா பழக்கத்திலே குழந்தையம்மா 1001 நீ உன்
அம்மை என்று சொல்வதற்கு தெய்வமும் அஞ்சும் தேன் என்ற சொல்லென்றும் தேனாகுமோ தீ என்று சொன்னாலும் தீயாகுமோ ஆயிரத்தில் ஒரு தீயம்மா நீ உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ பார்வையிலே குமரியம்மா பழக்கத்திலே குழந்தையம்மா ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ பழக்கத்திலே குழந்தையம்மா ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ Welcome back. TTM Radio Show-ல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசி கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். சோ இன்னைக்கு ஷோல TMS அவர்களுடைய ஸ்பெஷல் பாத்துட்டு இருக்கோம். TMS அவர்களை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் கர்நாடிக் மியூசிக் இருக்கும், அதை அரையாக்குடி ராஜாமணி ஐயர் அவர்களிடமிருந்து கத்துக்கிட்டாரு. 23 வயசுல தான் TMS அவர்கள் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாரு. 1945 தான் ஃபர்ஸ்ட் ஒரு கர்நாடிக் மியூசிக்கல் கன்சர்ட் பண்ணாரு. மதுரையில் இருக்கிற சத்குரு சமாஜம் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல தான் பாடியிருக்காரு. ஸ்டார்டிங் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் TMS அவர்களை ரிஜெக்ட் பண்ணாங்களாம். மியூசிக் டைரக்டர்ஸா இருக்கட்டும் இல்ல ரெக்கார்டிங் டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும், எல்லாருமே TMS அவர்களை ஒதுக்குனாங்களாம். அவரோட வாய்ஸ் பிரேக் ஆகுது, ஹை பிச் பாடும் போது வேரியேஷன் இருக்கு, வேற மாதிரி பாடுறாரு, சோ நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி ஒதுக்குனாங்களாம். அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஸ்டுடியோஸ்க்கு கீழே ஒர்க் பண்ணாரு. இங்க ஒர்க் பண்ணா கண்டிப்பா சினிமால பாடிடலாம் அப்படின்ற ஒரு ஹோப்லதான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. சென்ட்ரல் ஸ்டுடியோவோட டைரக்டர் சுந்தர் ராவ் SM சுப்பையா நாயுடு அப்படின்ற ஒருத்தர்கிட்ட TMS அவர்களை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. 1946 சுப்பையா நாயுடு அவர்கள் TMS அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுவும் ஒரு சாங் இல்ல ரெண்டு சாங் இல்ல, கிட்டத்தட்ட 5 சாங் பாட சொன்னாங்க. அதுவும் தியாகராஜன் பகவதியாரோட ஸ்டைல்ல பாடணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டாங்களாம். நம்ம TMS அவர்களுடைய இன்ஸ்பிரேஷனே தியாகராஜ பகவதியார் தானா. PV நரசிம்ம பாரதி நடிச்ச படம் தான் கிருஷ்ணா விஜயம். இந்த படம் 1950 வெளிவந்துச்சு. இந்த படத்துலதான் ஃபர்ஸ்ட் TMS அவர்கள் பாடினாங்க. அந்த படத்துல அமைஞ்ச ஒரு பாட்டு தான் ராதே என்னை விட்டு போகாதடி. அந்த பாட்டு செம்ம ஹிட்டும் ஆச்சு. TMS அவர்களுடைய குரல் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே தெரிய வந்துச்சு. அந்த பாட்டு செம்ம ரீச் ஆனதுனால அந்த பாட்டுக்காக அவர் வாங்கின சம்பளம் பாத்தீங்கன்னா 625. என்னப்பா அவ்வளவுதானு கேட்காதீங்க, அப்போலாம் 2 ரூபாய்ல எவ்வளவு பொருட்கள் வாங்கலாம், அப்ப 10 ரூபா வச்சுக்கிட்டாலே செம்ம கெத்தா பாப்பாங்க. அப்போ 625 ரேஞ்சு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பாத்துக்கோங்க. இன்னும் நீங்க TMS அவர்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். TR ரமணா அவர்களோட இயக்கத்துல MGR மற்றும் சரோஜா தேவி இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடிச்ச படம் தான் பெரிய இடத்து பெண். இந்த படம் 1963 வெளிவந்துச்சு. விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களோட இசையில, கண்ணதாசன் அவர்களோட வரிகள்ல, TM சவுந்தரராஜன் அவர்கள் பாடின பாடல் தான் அவனுக்கு என்ன. இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம TMS அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். அவனுக்கு என்ன, தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா. 2 மாதத்திலே கைகளிலே போட்டு விட்டான். அவனுக்கென்ன, தூங்கிவிட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா. 2 மாதத்திலே
கைகளிலே போட்டு விட்டான், கைகளிலே போட்டு விட்டான். இவனுக்கென்று எதை கொடுத்தான், எலும்புடனே சதை கொடுத்தான். இவனுக்கென்று எதை கொடுத்தான், எலும்புடனே சதை கொடுத்தான். இதயத்தையும் கொடுத்து விட்டு இறக்கும் வரை துடிக்க விட்டான், இறக்கும் வரை துடிக்க விட்டான். அவனுக்கென்ன தூங்கிவிட்டான், அகப்பட்டவன் நானல்லவா. ஐரண்டு மாதத்திலே கைகளிலே போட்டு விட்டான். யானையிடம் நன்றி வைத்தான், காக்கையிடம் உறவு வைத்தான். மான்களுக்கும் மானம் வைத்தான், மனிதனுக்கு என்ன வைத்தான், மனிதனுக்கு என்ன வைத்தான். அவனுக்கென்ன தூங்கிவிட்டான், அகப்பட்டவன் நான் அல்லவா. ஐரண்டு மாதத்திலே கைகளிலே போட்டு விட்டான், கைகளிலே போட்டு எல்லாம் நான் குடிக்க விட்டு விட்டான், நான் குடிக்க விட்டு விட்டான். அவனுக்கென்ன தூங்கிவிட்டான், அகப்பட்டவன் நான் அல்லவா. ஐரண்டு மாதத்திலே கைகளிலே போட்டு விட்டான், கைகளிலே போட்டு விட்டான். வெல்கம் பேக் டி டைம் ரேடியோ ஷோல. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான், உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். சோ இன்னைக்கு ஷோல டிஎம்எஸ் அவர்களுடைய ஸ்பெஷல் பாத்துட்டு இருக்கோம். டிஎம்எஸ் அவர்களை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. கிருஷ்ணா விஜயம் படத்துக்கு அப்புறம் தான் அதே வருஷத்துல டிஎம்எஸ் அவர்களுக்கு இன்னொரு சான்ஸும் கிடைச்சிச்சு. மந்திரி குமாரா படத்துக்காக அண்ணாமிட்டா வீட்டிலே அப்படின்ற ஒரு பாடலை பாடினாரு. அதுக்கு அடுத்த வருஷம் அதாவது 1951 டிஎம்எஸ் அவர்கள் தேவகி படத்துல தீராத துயரல்லே அப்படின்ற ஒரு பாடலையும் பாடியிருக்காரு. இதுல என்ன ஸ்பெஷல்னா அந்த பாட்டுல இவரு நடிக்கவும் செஞ்சிருக்காரு. டிஎம்எஸ் அவர்கள் பல லெஜெண்டரி ஆக்டர்ஸ்க்கு குரல் கொடுத்திருக்காரு. லைக் எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி கணேசன் அவர்கள், ஜெமினி கணேசன் அவர்கள், எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள், ஜெய்சங்கர் அவர்கள், ரவிச்சந்திரன் அவர்கள், நாகே, சிவகுமார், இந்த மாதிரி பல ஆக்டர்ஸுக்கும் வாய்ஸ் கொடுத்துருக்காருன்னா சும்மாவா. அது மட்டும் இல்லாம 90s ஹிட் ஆன ஆக்டர்ஸ்க்கும் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. ரஜினி, கமல், விஜயகாந்த், சத்யராஜ், பிரபு, விஜயகுமார் இவங்க எல்லாருக்கும் வாய்ஸ் கொடுத்தது மட்டும் இல்லாம சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸா இருந்த எம் ஆர் ராதா அவர்கள், டி ராஜேந்திரன் அவர்கள், வி கே ராமசுவாமி, நம்பியார் இவங்களுக்கும் வாய்ஸ் கொடுத்திருக்காரு.
டிஎம்எஸ் அவர்கள் 10,000 அதிகமான பாடல்களை பாடியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இவர் சினி சாங்ஸும் பாடுவாரு, டிவோஷனல் சாங்ஸும் பாடுவாரு, செமி கிளாசிக்கல், கர்நாடிக் கிளாசிக்கல் அண்ட் லைட் மியூசிக் சாங்ஸ் எல்லா பாட்டுமே பாடுவாரு. தமிழ் சாங்ஸ் மட்டும் இல்லாம மற்ற மொழிகளான ஹிந்தி, சௌராஷ்டிரா, கன்னடா, தெலுங்கு, மலையாள மொழியிலையும் நிறைய பாடல்களை பாடியிருக்காரு. இன்ஃபேக்ட் நிறைய டிவோஷனல் சாங்ஸுக்கு இவரே லிரிக்ஸ் எழுதி இவரே கம்போஸும் பண்ணியிருக்காரு. மாசான விஷயம் தான் சொல்லணும், பால பரீட்சை அப்படின்ற ஒரு படத்துல மியூசிக் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. 1955 1980 இந்த பீரியட்ல சவுத் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரியில டிஎம்எஸ் அவர்களுக்கு பீக் பீரியட் தான் சொல்லணும். அது எப்படிப்பா சடனா இப்படி ரீச் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் டிவோஷனல் சாங்ஸ் நல்லா பாடுவாரு. ஸோ அங்க உள்ள ரெக்கார்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஏவிஎம் ஸ்டுடியோக்கு இவரை அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கு படத்துல சான்ஸ் கிடைச்சிச்சு. சான்ஸ் கிடைக்க கிடைக்க அவர் எங்கேயோ போயிட்டாரு. ஏன்னா மேல் பிளேபேக் சிங்கர்ல அதிகமா தேடப்பட்டவர் தான் நம்ம டிஎம்எஸ் அவர்கள். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரீச்ல இருந்தாரு, மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பும் தந்துச்சு. சி உண்மையிலேயே ஒரு கூஸ்பம்ஸான விஷயம்னு தான் சொல்லணும். ஏன்னா வாய்ஸே நல்லா இல்ல அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒருத்தர் இன்னைக்கு தன்னோட விடாமுயற்சியால ஒட்டுமொத்த தென்னிந்திய சினிமாவையும் திரும்பி பார்க்க வச்சிருக்காரு அப்படின்றது ரொம்பவே பெரிய விஷயம்தான். இன்னும் நீங்க டிஎம்எஸ் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். சங்கர் அவர்களோட இயக்கத்துல ஜெமினி கணேசன் மற்றும் ராகினி இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடிச்ச படம் தான் ஏழை பங்காளன். இந்த படம் 1963 வெளிவந்துச்சு. கே வி மகாதேவன் அவர்களோட இசையில, பஞ்சு அருணாச்சலம் அவர்களோட வரிகள்ல, டி எம் சவுந்தரராஜன் அவர்களும் சுஷிலாமா இவங்க ரெண்டு பேரும் இணைந்து பாடின பாடல் தான் மனதில் நின்ன மயக்கம். இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம டிஎம்எஸ் அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். மனதில் என்ன மயக்கம், புது மலரே ஏன் இன்னும் தயக்கம், பகலை முழு இரவாய் எண்ணி பார்ப்பதனாலே வெட்கம். மனதில் என்ன மயக்கம், புது மலரே ஏன் இன்னும் தயக்கம், பகலை முழு இரவாய் எண்ணி பார்ப்பதனாலே வெட்கம். மனதில் என்ன மயக்கம், புது மலரே ஏன் இன்னும் தயக்கம். மனதில் என்ன மயக்கம், புது மலரே ஏன் இன்னும் தயக்கம். ஆடும் மலரில் வண்டாடும்
பண்பாடும் நெஞ்சில் கனலாடும் பண்பாடும் நெஞ்சில் கனலாடும் கனலாடும் கண்கள் உறங்காது உறங்காது மனதில் என்ன மயக்கம் புதுமலரே ஏனினும் தயக்கம் கண்ணோடும் ஆசை முன்னோடும் முன்னோடும் கால்கள் தள்ளாடும் தள்ளாடும் உள்ளம் துணை நாடும் தள்ளாடும் உள்ளம் துணை நாடும் துணை நாடும் கண்கள் உறங்காதே உறங்காதே மனதில் என்ன மயக்கம் புதுமலரே ஏனினும் தயக்கம் மயக்கம் புதுமலரே ஏனினும் தயக்கம் வெல்கம் பேக் டிடிஎம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். சோ இன்னைக்கு ஷோல டிஎம்எஸ் அவர்களுடைய ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம். டிஎம்எஸ் அவர்களை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. 1954 வரை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்காக சி எஸ் ஜெயராமன் அப்படின்ற ஒருத்தர் தான் பாடிட்டு இருந்திருக்காரு. சிவாஜினாலே ஜெயராமன் தான் அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. தமிழ் சினிமாவும் பிக்ஸ் ஆகி இருந்தாங்க. 1954 தான் தூக்கு தூக்கி அப்படின்ற படத்துக்காக முத சிவாஜி கணேசனுக்காக நம்ம டிஎம்எஸ் அவர்கள் பாடினாரு. டிஎம்எஸ் அவர்கள் வந்த அப்போ இவர் எனக்கு செட் ஆவாரா மேட்ச் ஆகுமா அப்படின்னு சிவாஜி அவர்கள் சந்தேகமா கேள்வி கேட்டாரா. அதுக்கப்புறம் சரி ஒரு சாங் ட்ரை பண்ணி பார்க்கலாமே என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சிவாஜி அவர்கள் சொன்னாரா. டிஎம்எஸ் அவர்கள் சிவாஜிக்காக ஒரு பாடலை பாடி கொடுக்க அந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் சிவாஜி அவர்களுக்கு டிஎம்எஸ் அவர்களுடைய குரல் ரொம்பவே பிடிச்சு போச்சா. இனிமே என்னோட எல்லா படத்துக்கும் நீங்க தான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் சிவாஜி அவர்கள் நடிச்ச எல்லா படத்திலையும் டிஎம்எஸ் அவர்கள் தான் பாடியிருப்பாரு. அதுக்கப்புறம் டிஎம்எஸ் அவர்கள் உச்சத்துல இருந்தாருன்னு தான் சொல்லணும். அவருடைய லைஃப் ஸ்டைலே வேற லெவல்ல மாறிடுச்சு. அதே மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அவருடைய மலைக்கல்லன் படத்துக்காக பாட ஸ்டார்ட் பண்ணாரு. எம்ஜிஆரோட கடைசி படம் வர டிஎம்எஸ் அவர்கள் தான் எல்லா பாட்டுக்கும் பாடியிருப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் கேட்கும் போது உண்மையிலேயே ஆச்சரியமா தான் இருக்குன்னு சொல்லணும். எல்லாருக்குமே அந்த நாள் ஞாபகம் அந்த பாட்டு தெரியும்னு நினைக்கிறேன். உயர்ந்த மனிதன் படத்துல இடம்பெற்றிருக்கும் சிவாஜி கணேசன் அவர்களும் சவுகார் ஜானகி அவர்களும் நடிச்சிருப்பாங்க. எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தான் இசை அமைச்சிருப்பாரு. இந்த பாட்டு ரெக்கார்டிங் அப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்துச்சு. அது என்னன்னா அந்த நாள் ஞாபகம் அந்த பாட்டை டிஎம்எஸ் அவர்கள் தான் பாட போறாரு அப்படின்றது முடிவாகிடுச்சு. ஆனா அதுல இன்பிட்வின் சில பல இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா. சரி நடுல ஓ மை லார்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல வருதே யார வச்சு ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்களா. அப்போ அந்த ரெக்கார்டிங் செட்ல ஒரு வயலனிஸ்ட் ஆங்கிலோ இந்தியனா அவரை கூப்பிட்டு நீங்க இந்த லைனை பாடுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவரும் பாடினாரு. பட் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா வரல. எம்எஸ்வி அவர்கள் எதிர்பார்த்த அந்த ஃபீலு வரல. அதுக்கப்புறம் 2-3 பேரை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. பட் அப்பையும் நல்லா வரலையா. அதுக்கு சிவாஜி கணேசன் அவர்கள் என்ன சொன்னாரு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். சாணக்கியா அவர்களோட இயக்கத்துல எம்ஜிஆர் மற்றும் சரோஜா தேவி இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடிச்ச படம் தான் எங்க வீட்டு பிள்ளை. இந்த படம் 1965 வெளிவந்துச்சு. விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களோட இசையில வாலி அவர்களோட வரிகள்ல டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி இவங்க ரெண்டு பேரும் இணைந்து பாடின பாடல் தான் நான் மாண்டோப்பில். இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டு வாங்க தொடர்ந்து நம்ம டிஎம்எஸ் அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். வாங்க
அருகில் நின்றிருந்தேன் அவள் தாகம் என்று சொன்னாள் நான் தண்ணீர் பந்தலில் நின்றிருந்தேன் அவள் தாகம் என்று சொன்னாள் நான் தன்னன் தனியாய் நின்றிருந்தேன் அவள் மோகம் என்று சொன்னாள் நான் தன்னன் தனியாய் நின்றிருந்தேன் அவள் மோகம் என்று சொன்னாள் நான் தண்ணீர் பந்தலில் நின்றிருந்தேன் அவள் தாகம் என்று சொன்னாள் நான் தன்னன் தனியாய் நின்றிருந்தேன் அவள் மோகம் என்று சொன்னாள் பார்த்தால் என்ன பொறுத்தால் என்ன மறந்தா போய்விடும் என்றாள் கொஞ்சம் பார்த்தால் என்ன பொறுத்தால் என்ன மறந்தா போய்விடும் என்றாள் நான் மாம்பாவில் நின்றிருந்தேன் அவன் மாம்பழம் வேண்டும் என்றான் அதை கொடுத்தாலும் வாங்கவில்லை இந்த கண்ணம் வேண்டும் அவ வேலி கட்டும் முன்னால வெள்ளாமை ஏது என்றே கதை படிச்சா அவன் காதலுக்கும் பின்னாலே கல்யாணம் வருமா என்றே கையடிச்சா அவன் காதலுக்கும் பின்னாலே கல்யாணம் வருமா என்றே கையடிச்சா அவள் ஆகட்டும் என்றே ஆசையில் நின்றே அத்தானின் காதை கடிச்சா பின்னாலே வந்து வண்டாய் சிறகடிச்சான் அவன் பூவிருக்கும் தேனெடுக்க பின்னாலே வந்து வண்டாய் சிறகடிச்சான் குயில் பாடுவதை சொல்லாம சொல்லி மெதுவா வெல்கம் பேக் டி
டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கிட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். சோ இன்னைக்கு ஷோல டிஎம்எஸ் அவர்களுடைய ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம். டிஎம்எஸ் அவர்களை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. சரிப்பா, அந்த பாட்டு ரெக்கார்டிங் அப்போ என்னதான் நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்க நீங்க ரொம்பவே ஆர்வமா இருப்பீங்க. சிவாஜி கணேசன் அவர்கள் அந்த லைனை கேட்டுட்டு, இன்னையா அது இந்த போர்ஷன் ரொம்ப இழுக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ எம்எஸ்வி அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, பேசாம நம்ம ஏன் டிஎம்எஸ்ஸை வச்சு ட்ரை பண்ணிடக்கூடாது அப்படின்னு கேட்டாங்களாம். ஸோ டிஎம்எஸ் அவர்களும் அந்த லைனை ட்ரை பண்ணாராம். சிவாஜி அவர்கள் எப்படி அந்த ஓ மை லார்ட் அப்படின்ற வேர்டை சொல்லுவாரோ அதே மாதிரி டிஎம்எஸ் அவர்களும் ஹை பிச்சில் செம்மையாக பாடிட்டாராம். அதை கேட்டுட்டு சிவாஜி அவர்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. டிஎம்எஸ் வாய்ஸையே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு எம்எஸ்வி அவர்கள்ட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள், ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. டிஎம்எஸ் அவர்களோட ஜோடியா சேர்ந்து அந்த காம்போ வேற லெவல்ல ஹிட் ஆச்சுன்னா டிஎம்எஸ் அவர்களும் சுஷிலா அம்மாவோட காம்போ தான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பல பாடல்களை பாடியிருக்காங்க. அது நல்லா ரீச்சும் ஆச்சு, மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பையும் தந்துச்சு. 1960 பீரியடுக்கு அப்புறம் டிஎம்எஸ் அவர்களும் எல்ஆர் ஈஸ்வரி அம்மாவும் சேர்ந்து பண்ணாங்க. இந்த காம்போல நிறைய பாடல் வந்துச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய அற்புதமான பாடல்களை பாடவும் செஞ்சிருக்காங்க. இந்த காம்போவும் மாஸ் ஹிட் ஆச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா டிஎம்எஸ் அவர்களும் ஹை பிச்சில் பிச்சு உதறுவாரு, எல்ஆர் ஈஸ்வரி அம்மாவும் ஹை பிச்சில் வேற லெவலில் பாடுவாங்க. அப்போ இவங்க காம்போ எப்படி இருக்கும்னு நான் சொல்ல தேவையில்லை. அதனால சினிமாவில் ஹை பிச்சில் வர எல்லா சாங்ஸையுமே இவங்க ரெண்டு பேரையும் தான் கூப்பிட்டு பாட சொல்லுவாங்களாம். டிஎம்எஸ் அவர்கள் தன்னோட தொழிலை ரொம்பவே மதிப்பாரா, அதிகமா பக்தி கொண்டவரா இருப்பாரா. பாடுற தொழிலை நான் இறைவனுக்கு பாடுற மாதிரி மதிப்பேன், அதனால நான் எப்பயுமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி ரொம்ப இறைபக்தி இவருக்கு இருக்கு இல்லையா, அதனால எந்தவித கெட்ட பழக்கமும் என்னை அண்டவிட மாட்டேன், யாராவது என்னை கூப்பிட்டாலும் நான் பாட்டிக்கெல்லாம் போக மாட்டேன், அதனால எனக்கு எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லை, அதுக்காகவே நான் பக்தி பாடல்கள் அதிகமா பாடுவேன், நிறைய டிவோஷனல் கன்செர்ட்டும் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்பவே பெருமையாக பேசியிருப்பாங்க. அதை விட ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, எனக்கு ஆரம்ப காலத்தில் உதவி பண்ண சுப்பையா நாயுடு அவர்கள், ஜி ராமநாதன் அவர்கள், இன்னும் சிலர், இவங்களெல்லாம் நான் மறக்க மாட்டேன், இவங்க தான் என்னோட குரு, எனக்கு ஆரம்ப காலத்தில் ரொம்ப உதவி பண்ணாங்க, என்னோட கடைசி காலம் வர நான் இவங்களை மறக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே பெருமையாக பேசியிருப்பாங்க. இன்னும் நீங்கள் டிஎம்எஸ் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். பட் இப்போ உங்களுக்காக ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து நம்ம பேசலாம். திலோக் சந்தர் அவர்களோட இயக்கத்தில் சிவாஜி கணேசன் மற்றும் சரோஜா தேவி இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடித்த படம் தான் அன்பளிப்பு. இந்த படம் 1969 வெளிவந்துச்சு. எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களோட இசையில, கண்ணதாசன் அவர்களோட வரிகள்ல, டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடின பாடல் தான் தேரு வந்தது போல். இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து நம்ம டிஎம்எஸ் அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். வந்தது போலிருந்தது நீ வந்த போது, போதை வந்தது போலிருந்தது நான் கண்ட போது, என் கண்ணுக்கென்ன கொண்டாட்டமோ, சிங்கார குட்டி கண்ணிக்கென்ன கண்ணோட்டமோ. தேரு வந்தது போலிருந்தது நீ வந்த போது, போதை வந்தது போல் சிங்கார குட்டி கண்ணிக்கென்ன கண்ணோட்டமோ. பார்த்தாலும் மூச்சு வரவில்லை ஏடி ஐயே, மூக்கழக கண்டாலும் முன்ன நின்று பார்த்தாலும் மூச்சு வரவில்லை ஏடி ஐயே. பாக்கு வச்சு பார்க்காமே பத்தினி பெண் இல்லாமே ஊக்கம் வரவில்லை ஏடி சையே. அடி பண்ணி தண்ணீரில் மீன் போல உன்னோடு என்னை அள்ளிக் கொண்டான்.
என்ன தேர் வந்தது போலிருந்தது நீ வந்தபோது போதை வந்தது போலிருந்தது நான் கண்டபோது என் கண்ணுக்கென்ன கொண்டாட்டமோ சிங்காரக்குட்டி கண்ணிக்கென்ன கண்ணோட்டமோ மாரியம்மன் திருநாளில் மங்கை உனை பார்த்த பின்னே வேறு பெண்ணை பார்க்கவில்லை ஐயே காரியத்தை பார்த்தாலே காரணத்தை கேளாமே காதல் கொள்ள சொல்லும் அடி ஐயே அடி பஞ்சாங்கம் பார்க்காதே பங்காளி இல்லாமே இப்போது என்னை கட்டிக்கொண்டால் என்ன தேறு வந்தது போலிருந்தது நீ வந்தபோது போதை வந்தது போலிருந்தது நான் கண்டபோது என் கண்ணுக்கென்ன கொண்டாட்டமோ சிங்காரக்குட்டி கண்ணிக்கென்ன கண்டோட்டமோ வெல்கம் பேக் டிடிஎம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். அண்ட் ஹோம் இந்த ஷோவை எல்லாரும் என்ஜாய் பண்ணி கேட்டிருப்பீங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேற யாரோடத பத்தி சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், இவங்களை பத்தி பேசுங்க அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. அப்படியே இந்த ஷோவை கேட்கறது மட்டும் இல்லாம ஒரு லைக்கை போடுங்க, ஏன்னா அப்போதான் அடுத்த வீடியோவை பண்றதுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும். அப்படியே ஒரு கமெண்ட்டை போடுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, குறிப்பா சப்ஸ்கிரைப் முக்கியம் வகிலு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஷோல சந்திக்கிறேன். அன்டில் தட் ஸ்டே டியூன் சொல்லிட்டு டாடா பை பை, டேக் கேர் அண்ட் சீ யூ சொல்லிக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ்.